வந்து சென்னையில் வந்து நான் இங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து நேதாஜி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பர்மஸ் பீப்புள், அதாவது வந்து பர்மாலேருந்து மைக்ரேட் ஆகி வந்த மக்கள் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த ஏரியாவில் வந்து அத்தோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ வந்து நான் வந்து இங்கே இருக்க ஒரு வந்து ரொம்ப ஃபேமிலியரான அத்தோக்களுக்கு தான் வந்து நம்ம போகணும். ஸோ அத்தோன்னா வந்து பர்மாவில் வந்து ரொம்ப ஃபேமிலியரான ஒரு ஃபுட், அதாவது அவங்களோட ட்ரெடிஷன் ஃபுட். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து மைக்ரேட் ஆன பீப்புளுக்காக கூட இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே வந்து பர்மாவிலேருந்து மைக்ரேட் ஆகிற மக்கள் தான் இருப்பாங்க. நிறைய அத்தோ ஷாப்ஸு, நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ், ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வந்து ஒரு 30 இயர்ஸ் அங்கே அத்தோ வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கடைக்கு தான் வந்து நம்ம இப்போ போகிறோம். இப்போ வந்து கடைக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அவங்க கூட பேசி என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே ரொம்ப ஃபேமஸான ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா அத்தோ, மொயங்கா, மசாலா முட்டை, பேஜோ, மசாலா பேஜோ, இந்த 5 ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர் ஆனது. இதை வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணியும் உங்ககிட்ட காட்டுறேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. அத்தோ மொயங்கா, அத்தோ முட்டை, அத்தோ கோசு வெங்காயம், மிளகா, பிரச்சங்கல்ல, ஆயில், பொரிச்சாங்க, பூண்டு, உப்பு, புளி, நீங்க எவ்வளவு நாளா இது பண்ணிட்டு இருக்கீங்க? 26 வருஷம். Thank you.
டிபிக்கல் இந்த பர்மீஸ் பர்மால இருக்கவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்களா? ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன்ஸ் எடுத்துக்கணும். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. எந்த இதை ஒரு ஸ்பூன் சாப்பிடுவோம். இது என்ன முட்டைக்கா? மசாலா முட்டை. மசாலா முட்டை முட்டையில எக்கு அரைச்ச மசாலா வச்சிருக்கேன். என்ன மசாலா இருக்கா அது? அது வந்து எப்படி சொல்றது, பர்மா மசாலா. பர்மா மசாலா, பர்மா மசாலா. அப்புறம் வந்து இந்த ஆனியன் டீப் ஃப்ரை பண்ணி அதை வச்சுட்டு மல்லியில வச்சு பூண்டு வச்சு உப்பு புளிப்பு ஆட் பண்ணிருக்கேன். அதை அப்படியே சாப்பிட்றது. ஓகே ஓகே. இது வந்து பேஜோ மசாலாவா? இதுதான் அந்த முறுக்கு முறுக்கு. ஓகே, அதுக்கு மேல வந்து ஆனியன் கேபேஜ் எல்லாமே அக்கா. இப்ப நீங்க ஒரு நாள் இப்போ இது இன்னைக்கு ரெடி பண்ணிருக்க எல்லாமே இன்னைக்கே காலி ஆயிருங்களா? உடனே ஆயிடும், முடிஞ்சிடும். உங்களுக்கு சேல்ஸ் ஆயிடும் நைட்டுக்குள்ள. இந்த லாக்டவுன்ல என்ன பண்ணீங்க? எங்க நுங்கம்பாக்கம்ல? சுலமேடு ஹைரோடு அம்மா ஹாஸ்பிட்டல் கீழே கடை. ஹாஸ்பிட்டல் கீழே கடை. அங்க நல்ல பெரிய கடை. நிறைய இடத்துல இருந்து இங்க சாப்பிட வருவாங்களாக்கா? எல்லா இடத்துலயும் வருவாங்க. என் தங்கச்சி உங்களோட ரொம்ப ரொம்ப வருஷ கஸ்டமர். எல்லாருமே வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்தே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா. என்னம்மா இப்ப இந்த ப்ரிபரேஷன் கால்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பார்சல் ஓடும்க்கா? 50 பார்சல். இந்த நூடுல்ஸ்லாம் எங்க வாங்குவீங்க நீங்க? இங்கே இங்கே கிடைக்கும், எல்லாமே இங்கே கிடைக்கும். எங்க போறேன் எடுத்துக்கலாம். மொயங்கா, இது பேரு மொயங்கா. ஓகே. இதோட பூண்டு போடுறேன். பூண்டு, பூண்டு இது பண்ணி வெங்காயம் வறுத்தது, பச்சை சோஸ் லைட்டா, பச்சை வெங்காயம் லைட்டா, காரம் கொஞ்சம் மல்லியில சரியா கேக்குறாங்க சொல்றேன்.
அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுவோம். இல்ல இல்ல சும்மா இருக்கு சும்மா இது குழம்பு அந்த வாழைத்தண்டு சூப்பு. ஓகே ஓகே இது அத்தோ அத்தோ ஓகே அத்தோ மொயங்கா இது இது ரெண்டு தான் நீங்க கொடுக்கறது அந்த அந்த மசாலா மசாலா மேஜோ போட்டு காமிச்சல்ல. ஆமா ஆமா பீசாக்கு பேஸ் போடுற மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு இந்த பேர் எல்லாம் பழகிருச்சு எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இவங்க ரொம்ப ஹைஜீனிக்கா ரொம்ப நல்லாவே வந்து இந்த மாதிரி வந்து அத்தோ இந்த மொயங்கா பேஜோ இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. 26 இயர்ஸாக இவங்க இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் சின்ன சின்ன விஷயங்கள் சென்னையில் நான் என்ன என்ஜாய் பண்ணேன் அப்படின்றது உங்கள் கூட நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே சேஃப், ஸோ ஸ்டே பிளெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே, கிரேட் டே, பை பை, தேங்க்யூ.